வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2022-23 சென்னை மாநகராட்சி பட்ஜெட் வருகின்ற 9 காலை 10 மாமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள பரந்தூரில் 2வது விமான நிலையம் உருவாக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கொலுவாரி ஊராட்சியில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். தமிழக அரசு துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதிக்க சட்டசபை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி 10 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சிஎன்ஜி விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் காலியாக உள்ள தாலுக் எஸ்ஐ பணியிடங்களை நிரப்புவதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. நரிக்குறவர்கள், இருளர்கள் உள்பட விளிம்பு நிலை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஏப்ரல் 1 முதல் கிரிப்டோ மற்றும் NFT போன்ற டிஜிட்டல் சொத்துக்களுக்கு 30% வரி உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் PF கணக்குதாரர்களின் கணக்கில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பங்களிப்பு இருந்தால் வட்டி தொகைக்கு வரி விதிக்கப்படும் என்றும், மேலும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பங்களிப்பு இருந்தால் வட்டி தொகைக்கு வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சொத்து வரி உயர்வை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ளது. JEE நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4,805 கோடி ரூபாய் அளவில் 97.5% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் TG யாத்ரா முயற்சியின் ஒரு பகுதியாக விமான நிலையங்களில் போர்டிங் பாஸுக்கு பதிலாக இனி முக அடையாளத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் பராமரிப்பு பணி காரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் இன்று காலை 10 முதல் மதியம் 2 வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் தொடர்ந்து 4வது கடல் உள்வாங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அதிகபட்ச சொத்துவரி உயர்வை கண்டித்து 8 கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேபோன்று வருகின்ற 10 முதல் 10 கண்டன கூட்டங்கள் நடைபெறும் என்று அமமுக அறிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வருகின்ற 14 நடைபெற உள்ளது. மேலும் இத்திருக்கல்யாணத்தை காண்பதற்கு இன்று முதல் 7 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்திற்காக 12 பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாரி அருகே வருகின்ற 6 காலை 10 அளவில் உலகிலேயே மிக உயரமான ஸ்ரீ முத்து மலைமுருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் 7 காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகிறது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 38,528 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.